This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN, College of Engineering and Technology. 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ், தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்வது எப்படி? பள்ளி கல்வித்துறை சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? பிரியதர்ஷினி அண்ட் அருணா, இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9:30 மணி அளவில் இந்த பிளஸ் டூ மாணவர்கள் மிகவும் எதிர்பார்த்த அந்த பிளஸ் டூ தேர்வு முடிவுகளானது வெளியிட இருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் தான் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை நேரில் சென்று அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இணையதளம் வழியாக அறிவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தேர்வுகள் துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்களாக 2 இணையதளங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. www.tnresults.nic.in எனக்கூடிய இந்த இணையதளத்திலும், அதேபோன்று www.dge.tngov.in எனக்கூடிய அந்த இணையதளத்திலும் மாணவர்கள் தங்களுடைய தேர்வு பதிவு எண்ணையும் பிறந்த தேதியும் குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் தேர்வின் பொழுது அளித்த உறுதிமொழி படிவத்தில் வழங்கிய பெற்றோருடைய செல்போன் எண்ணுக்கும் நேரடியாக இந்த தேர்வு முடிவுகளை அனுப்பி வைக்க அரசு தேர்வுகள் இயக்ககம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய பள்ளிக்கு செல்ல முடியாமல் தேர்வு முடிவை அறிய முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் வீடுகளிலிருந்தே இந்த தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அந்த கோடை வெயில் கொளுத்தி வரக்கூடிய சூழலில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று தேர்வு முடிவுகள் அறிவதில் சிக்கல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த இணையதளம் வழியாகவும் மேலும் அவருடைய பெற்றோருடைய செல்போன் எண்ணுக்கும் இந்த தேர்வு முடிவுகள் வரும்பொழுது அது அவர்களுக்கு உடனடியாக அந்த தேர்வு முடிவுகள் அறிந்து கொள்ள பயனாக இருக்கும். நாம் இந்த மாணவர்கள் எதிர்பார்த்தபடி இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வானது 700,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 772,200 மாணவ மாணவிகள் இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் மாணவர்களை பொறுத்தவரையில் 358,201 மாணவர்களும், மாணவிகளை பொறுத்தவரையில் 413,998 மாணவிகளும் என இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். ஒரு மூன்றாம் பாலினத்தவரும் எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த தேர்வு முடிவுகளுக்காக 700,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் காத்திருக்கிறார்கள். இந்த தேர்வு முடிவு என்பது அடுத்த கட்டமாக உயர்கல்விக்கு சேர்வதற்கான ஒரு படிக்கல்லாக தான் இருக்குமே தவிர இதுவே அவருடைய வாழ்க்கை என்று முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக தேர்வு முடிவுகளால் தோல்வியை சந்திக்கும் மாணவர்கள் எந்த விதத்திலும் இதை அவர்களுக்கு பின்னடைவாக பார்க்கக்கூடாது. உடனடி தேர்வுகள் எனக்கூடிய துணைத் தேர்வானது இருக்கிறது, அதனை பயன்படுத்தி தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை குறிப்பிடக்கூடிய முக்கிய குறிப்பாக இருக்கிறது. இந்த தேர்வுகளை பொறுத்தவரையில் தனித்தேர்வர்களாக 21,000 மேற்பட்ட மாணவ மாணவிகளும், சிறை கைதிகள் சிறையில் இருப்பவர்கள் 125 பேரும் எழுதியிருக்கிறார்கள். தேர்வு முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள். அருணா, பிரியதர்ஷினி, மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் 9:30 மணிக்கு வெளியாக இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி சுரேஷ். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN, College of Engineering and Technology.